கோவை கார் வெடிப்பு வழக்கில் விசாரணை தொடங்கியது தேசிய புலனாய்வு முகமை. கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு. பாஜக தலைமையை மகிழ்விக்க அரசியலமைப்புக்கு எதிராக ஆளுநர் ஆர் என் ரவி பேசுவதாக திமுக கூட்டணி கட்சிகள் கண்டனம். பெரிய பதவியை எதிர்பார்த்து பேசுவதாக இருந்தால் ஆளுநர் பதவியிலிருந்து விலகிவிட்டு பேச வேண்டும் என வலியுறுத்தல். உலக வரலாறும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தெரியாமல் ஆளுநர் பேசுவதாக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் விமர்சனம். ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு ஆர் என் ரவி நச்சு அரவங்களை நாட்டில் நடமாட விடுவதாகவும் கண்டனம். தேவர் குரு பூஜை விழாவையொட்டி பசும் பொன்னில் பல மடங்கு பாதுகாப்பு. தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் சார்பில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஐ பெரியசாமி, கே என் நேரு உள்ளிட்டோர் மரியாதை. நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தினார். பசும் பொன்னிற்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. அதிமுக நிர்வாகிகள் 4 பேர் படுகாயம். தெலங்கானாவில் நடைப்பயணத்தின் போது ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி சிறுவர்களுடன் போட்டி போட்டு ஓடினார். ஒசூர் அருகே ஆனந்த குளியல் போட்ட காட்டு யானைகள். ட்ரோன் உதவியுடன் வனத்துறையினர் கண்காணிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்று மாலை சூரசம்ஹார விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சூரசம்ஹார விழாவுக்கான ஏற்பாடுகள் தயார். உயர் கோபுரங்கள் அமைத்து போலீசார் தொடர் கண்காணிப்பு. விடுமுறை தினத்தையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி வழிபாடு. பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழகம் கேரள எல்லையில் தீவிர கண்காணிப்பு. கிருமி நாசினி தெளித்த பிறகே வாகனங்களை அனுமதிக்கும் அதிகாரிகள். ஆரணியில் ஏலச்சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் பணம் வசூலித்து மோசடி. தலைமறைவான தம்பதியை கண்டுபிடித்து பணத்தை மீட்டுத்தர கோரி மக்கள் கோரிக்கை. குஜராத்தில் விமான தயாரிப்பு தொழிற்சாலைக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல். 22,000 கோடி மதிப்பீட்டில் டாடா ஏர்பஸ் நிறுவனங்கள் கூட்டணியில் தொழிற்சாலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.